Hi, Payala, how are you? Today, we are going to eat a super, a murumurupa, a masala dosa. That's why we are going to eat a masala dosa. We are going to eat a masala dosa. We are ready to eat a masala dosa. We are ready to eat a masala dosa. We are going to eat a masala dosa. We are going to eat a masala dosa. In this tumbler, 1 tumbler, pacharisi. Kal tumbler, pasi perpu. Kal spoon, vendayam. Ipa ida kalivittu, oora vechikla. அரிசியை கழுவி எடுத்தாச்சு இப்போ ஊற வெச்சுக்கலாம் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வெச்சா போதும் அது ஏனா பச்சை அரிசி உலந்து பருப்பு தான அதனால ஊறிறதுக்கு 1 மணி நேரமே போதும் இருந்தாலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் அரைச்சுக்கலாம் அரிசி பருப்புலாம் ஊற வெச்சு 2 மணி நேரம் ஆச்சு இப்போ இத அரைச்சு எடுத்துறலாம் மாவு அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதல உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்ப கலந்தறலாம் உப்பு போட்டு கலந்தாச்சு இப்பவே தோசை ஊத்துறதுனா கூட ஊத்திக்கலாம் இல்ல 2 மணி நேரம் புளிக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஊத்துனா நல்லா இருக்கும் அப்படி நினைச்சீங்கனா 2 மணி நேரத்துக்கோ இல்ல 3 மணி நேரத்துக்கோ புளிக்க வெச்சு அதுக்கு அப்புறமா தோசை ஊத்திக்கலாம் நான் உடனே தோசை ஊத்தல ஒரு 2 3 மணி நேரத்துக்கு இத கொஞ்சம் புளிக்க வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் நான் தோசை ஊத்த போறேன் இப்ப இத எடுத்து மூடி வெச்சிரலாம் பாருங்க மாவு அரைச்சு வெச்சு 3 மணி நேரம் கிட்ட ஆயிருச்சு லைட்டா பொங்கி வந்திருக்கு அதிக நேரம் இத வந்து புளிக்க வைக்க கூடாது ரொம்ப மாவு வந்து ரொம்ப கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலந்துக்கலாம் உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டோம் அதனால இப்ப போட தேவையில்லை பத்தலை மட்டும் கலந்துக்கோங்க இந்த மாவு அரைச்சு பாத்தீங்கன்னா அதிக நேரம்லாம் நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை ஒரு 3 மணி நேரம் புளிக்க வெச்சிட்டாலே போதும் இந்த மாவு அரைக்கிற வீடியோ வந்து நம்ம செரின்ஸ் கிச்சன்ல முன்னாடியே போட்டுறோம் அத பாத்துர்க்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்காதவங்களுக்கு இது வந்து இந்த மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்க புளிக்க வைக்கிறது வந்து உங்க விருப்பம் நம்ம பருப்புலாம் போட்டு அரைச்சிருக்கோம் பாத்தீங்களா அதனால அது வந்து சீக்கிரமே புளிச்சிரும் அதனால தான் 3 மணி நேரத்துல நான் எடுத்துட்டேன் நீங்க வச்சிருந்து நீங்க ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வச்சிருந்து கூட நீங்க தோசை ஊத்துறதனால ஊத்திக்கலாம் இது தோசை மட்டும்ல பனியார ஊத்தி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ மாவு வந்து ரெடியா இருக்கு நம்ம வந்து மசால் பண்ணிரலாம் ஃபர்ஸ்ட் மசாலா பண்ணி ஆற வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம சட்னி எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள இந்த மசாலா ஆறிரும் நம்ம தோசை ஊத்திக்கலாம் இப்போ மசாலா பண்றதுக்கு கடாய் வச்சறேன் கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிரலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க கால் கிலோ உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வச்சு எடுத்துர்க்கேன் தோலலா உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்சு அதல சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதல கடுகு சேர்த்துறலாம் கடுகு உலந்து கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க கடலை பருப்பு வந்து நல்ல கலர் மாதிரி வரட்டும் பொன்னிறமா வர ஆரம்பிக்கட்டும் பாருங்க லைட்டா கலர் மாறிருச்சு இதல ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிருக்கேன் பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயம் 2 கொஞ்சம் கருவேப்பிலை இத வதக்கிரலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அந்த பச்சை எல்லாம் நல்ல நம்ம எப்பயும் குழம்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னிறமா வதக்குவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் வதக்க கூடாது ஆனா அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை மாறிரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலா தோசை வந்து எப்படி பண்ண போறோம்னா மைசூர் மசாலா தோசை தான் பண்ண போறோம். நம்ம சென்னைக்கு போய் இருந்தப்ப குரோம்பேட்ல தங்கி இருந்தப்ப நம்ம வீடு வசந்த பவன் அப்படிங்கற ஹோட்டல்ல நாங்க காலையில பிரேக்பாஸ்ட்க்கு மைசூர் மசாலா தோசை கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதே போல தான் இன்னைக்கு நம்ம மசாலா தோசை பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நம்ம வீட்ல பண்றதை விட அது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருந்துச்சு. அதே ஸ்டைல்ல தான் இப்போ நம்ம அந்த மசாலா தோசை பண்ண போறோம். பாருங்க வெங்காயம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வதக்கிறோம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிரலாம் வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துறலாம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அடுப்ப சிம்ல வச்சிருக்கேன் இப்போ 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் பாருங்க தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதல வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு போட்டு கலந்தறலாம்
உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு நான் எதுக்காக தண்ணி ஊற்றுனேன்னா, நம்ம மசாலா தோசை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கொலகொலப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா. அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு நம்ம வதக்கணுன்னா அந்த நம்ம சாப்பிட்றப்ப வந்து தோசையும் அந்த மசாலும் சாப்பிட்றப்போ கொஞ்சம் வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருந்து அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை நல்லா வதக்கி விட்டுலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசித்து இந்த மாதிரி கரண்டி வச்சு மசித்து வதக்கிக்கோங்க. பாருங்கள் மசாலா இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப வர வரன்னு இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அந்த தண்ணியே இல்லாமல் செய்கிறது வந்து நம்ம சமோசாவுக்கு தான் நல்லாயிருக்கும். இது போல் மசாலா தோசைக்கெலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே போல் இதை அப்படியே நம்ம பூரிக்கு கூட சாப்பிடலாம். பூரிக்கு தனியாக இல்லை நம்ம மசாலா தோசைக்கு தனியாகலாம் மசால் செய்ய தேவையில்லை, ரெண்டுக்குமே ஒரே மசால் தான். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இறக்கிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து சட்னி செஞ்சுக்கலாம். சட்னிக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம், என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சட்னி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக. பச்சை மிளகாய் வந்து நாலு, நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை வந்து நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பிடி அளவுக்கு. அதே போல் புதினாவும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கையில் இப்படி எடுத்தோம்னா ஒரு பத்து இலை கிட்ட இந்த மாதிரி வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டு பல் பூண்டு எடுத்திருக்கேன். அவ்வளோதான் சட்னிக்கு. இதப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, பொட்டுக்கடலை, கொஞ்சம் புதினா, அடுத்து மல்லித்தலை, தேவையான உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துடலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு பாருங்கள், கலர் அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்குல்ல கலரு. இது என்ன சட்னின்னே நமக்கே தெரில, புதினா சட்னியா, மல்லி சட்னியா, இல்லை தேங்காய் சட்னியா, பூட்டுக்கடலை சட்னியா, எல்லாமே சேர்த்து போட்டு சூப்பரான ஒரு சட்னி நல்ல கலராக வேற வந்திருக்கு. தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னியில் எந்தளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் சட்னி, சிலருக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா பத்தலைனா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, அடுத்து கருவேப்பிலை. இப்போ சட்னியில் ஊற்றலாம். சூப்பராக பாருங்கள், சட்னியை தாளித்து விட்டாச்சு, ரொம்ப அருமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வெண்பொங்கல்லாம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்னி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஒரே ஒரு சட்னி தான் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா மசாலா தோசை இட்லி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா குருமா செய்வோம், சாம்பார் செய்வோம், இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். அதனால் சரி சாம்பார் எல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த சட்னி மட்டும்தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. சூப்பர். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, மசாலாவும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாம். மாவில் நம்ம முன்னாடியே உப்பு போட்டு தான் கலந்து வச்சுருக்கோம். இப்போ உப்பு போட தேவையில்லை. பார்த்திங்கன்னா மாவு கரெக்டான பக்குவத்துக்கு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சு, இப்போ தோசை ஊற்றிடலாம். சூப்பராக பாருங்க, நல்லா வரும் தோசை இந்த மாதிரி மாவில். இந்த மாதிரி மாவு அரைச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கலர் பருப்பெல்லாம் போட்டு அரைச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியாது. தோசைக்கு மேலே இந்த மாதிரி நெய்யோ இல்லை பட்டர் இல்லைனா எண்ணெய் உங்களுக்கு எது விருப்பமோ அதையே ஊற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தோசை. நெய்யின்றதுனால நல்லா அதிகமாக ஊற்றிக்கலாம். அதே போல் நம்ம இட்லி பொடி தூவிக்கலாம் மேலே. நான் எப்போவுமே சொல்லுவேன் பாருங்கள், இட்லி பொடி வந்து கையில் எடுத்து தூவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே போல் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாகவும் மற்ற இடத்துல கம்மியாகவும் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்து தூவிக்கோங்க. அவ்வளோதான், இட்லி பொடி சூப்பராக தூவியாச்சு, ஒரே போல் தூவிக்கோங்க. அடுத்து இதுக்கு மேலே மசால் வச்சுக்கலாம். மசால் வந்து உங்கள் விருப்பம், எவ்வளோ வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ தோசையை மடிச்சிடலாம். இப்போ தோசையை மடிச்சிடலாம்.
இந்த மாதிரி நான் ஒரே ஒரு மடிப்பு தான் மடிச்சிருக்கேன். சூப்பரான மொறுமொறுன்னு நெய் ஊற்றி மைசூர் மசாலா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது, தொட்டு பார்த்தாலே பாருங்கள் எப்படி உடையுதுன்னு பாருங்கள். அவ்வளோ அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் வச்சுக்கலாம். நம்ம மடிக்கிறது வந்து ஒரு ரோல் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரே தடவை மடித்து கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம சாப்பிட போகிறது தானே, அதனால் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லைனா முக்கோண சைஸில் தோசையே மடிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இல்லை பரவாயில்ல ஈஸியாகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இட்லி பொடிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான். சூப்பராக பார்த்தீங்கன்னா மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மசாலோட அப்படியே பிச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட். அதே போல் இந்த சட்னி ஒன்று, அதுக்கு தகுந்த போல் இட்லி பொடி. சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தோசை செய்கிறதுக்கு காலையில் அரிசி ஒரு 11 மணியை போல் ஊற வச்சிங்கன்னா, ஒரு 4 மணியை போல் அரைச்சிங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு தோசை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைம் வந்து. அதனால் இது ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. அதே போல் மசாலா தோசைன்னு எடுத்துக்கிட்டாலே வெறும் தோசையவே நம்ம சாப்பிட்றலாம், சைடிஷ் வந்து அதிகமாகவே தேவைப்படாது. சிம்பிளாக நான் ஒரு சைடிஷ் வச்சுக்கிட்டாலே போதும். சாம்பார், ரெண்டு வகையான கார சட்னி, அந்த மாதிரி சட்னி, புதினா மல்லித்தலை சட்னின்னு தனித்தனியாக அரைச்சிட்டு நிறைய சட்னி வெரைட்டி வச்சு சாப்பிடணுன்னுலாம் அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம மசாலா தோசை தானே, வெறும் மசாலாவை மட்டும் வச்சுமே நம்ம தோசை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு தோசை தான் இது. அதனால தான் நான் சிம்பிளான ஒரு சட்னி ஒரு இட்லி பொடியும் வச்சுட்டேன். நீங்களும் இது போல் தோசை மாவு அரைச்சி தோசை மசாலா தோசை செஞ்சு பார்த்துட்டு இதே போல் சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.